பதினாறு செல்வங்கள்னா என்ன தெரியுமா? அன்பு, பண்பு, ஈகை, தயவு, தாட்சண்யம், தாராள குணம் என்று சொல்லக்கூடிய பதினாறு குணங்களை சொன்னேன். அதை விட்டு பதினாறு பெற்று சொல்ல, ஒன்று பெற்று ஒளிமழமா வாழணும், ஒன்று பெற்று ஒளிமழமா வாழணும். சட்டம் போட்டீங்களா? அதுக்கெல்லாம் யாரும் அப்ப அப்பெல்லாம் யாரும் கேப்பாரு கிடையாது. இப்ப என்ன சொன்னாங்க? நான் இருவர், நமக்கு இருவர். ஆமாடா, சரின்னு ரெண்டு தோட ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப சட்டம் போட்டீங்க, நாம் இருவர், நமக்கு ஒருவர். சரின்னு ஒண்ணுத்தோட ஆபரேஷன் பண்ணாங்க. இப்ப நாம் இருவர், நமக்கே ஒருவர் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்துச்சுமா? கூடிக்கிட்டே போனா அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம எவ்வளவு கொல்லி போட புள்ளவா? சட்டத்தை நீங்க போட்டு புரியுவா? நாங்க சொன்னாரு முடியுமா? ஆசை கொன்று, ஆசை கொன்று Thank you.
ஒரு காலத்துல இப்போது நாங்கள் எப்படி இருக்கின்றோம் தானானியில் இருந்து காட்டில் பழங்களை புசித்து வனவாசத்தை அனுபவித்து வருகின்றோம் இதற்கெல்லாம் யார் காரணம் யாரு என் பங்காளி புரிய அவர் கிடையாது என் வீட்டுக்காரு அவர் தான் காரணம் அவரை கேட்டா உன்ன சொல்லட்டா உன்னை கேட்டா அவரு சொல்லு என் மாத்தி மாத்தி சொல்லுங்க அவரு சூழாடலனா எங்களுக்கு ஏண்டா இந்த வேண நீ வாய தோறகள்னா உனக்கு அவரு ஏமா ஆட போறாரு ஏண்டா ஏண்டா கொழுந்து நான் ரெண்டு சிரிச்சேன் இதுல என்னடா தப்பு இருக்கு சிரிச்ச அவர் சீர் குறைச்சாரு நூறு போய் உக்காந்து ஆச்சாரு அவர்தான் மொத்த காரணமே நீதாமா உங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரு பாதுசனி யார விட்டது எங்களை விட போகிறது உன்னை தொட்டாரு அவரு கேட்டாரு அது நடக்க போது கூடிய சீக்கிரத்துல இருந்தாலும் என்ன வரவழைத்த காரணம் என்ன பட்டிமார்கள் வரும்படி அப்படியே புறப்பட போகலாம் जयम जयम जयम।